நம்ம சிட்டில ஒருத்தர் தொலைஞ்சு போனாலே தேடுறது ரொம்ப கஷ்டம். நீ எதை வேர்ல்ட் மேப்ல வச்சு ரூட் போட்டுட்டு இருக்க? தேடிட்டு இருக்கிற அந்த பொண்ணு இன்னேரம் செத்துருப்பா. பாதுகாக்கிறதுக்கு புதைச்சோம். இப்ப அவங்க புதைச்ச வேஞ்சிய தடுக்கிறதுக்கு நாங்க வேலை செய்துட்டு இருக்கோம். ஆறாம் நிலம் இந்த ஒரு பதிவு எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு சார்? ஒரு ஈழத்து கலைஞன் என்ற வகையிலே உண்மையில் நான் பெருமைப்படுகிறேன். ஈழத்திலிருந்து இப்படி தரமான ஒரு சிறந்த படைப்பு வந்ததைட்டு அங்கு, அதாவது இங்கு பலர் சிந்திக்கலாம் யுத்தம் முடிவடைந்து விட்டது, மக்கள் அங்கு நிம்மதியாக வாழ்கிறார்கள் என்று. இல்லை, அந்த மக்கள் இன்றும் போராடி கொண்டுதான் இருக்கிறார்கள். காணாமல் போனவர்களை கண்டுபிடித்து தாருங்கள், எங்கள் அப்பாவை தாருங்கள், அம்மாவை தாருங்கள் என்று காலிழந்தவர்கள், கையிழந்தவர்கள், எதுவுமே செய்ய முடியாதவர்கள், அவர்களுடைய அந்த வாழ்க்கையை அப்படியே யதார்த்தமாக சித்தரித்திருக்கிறது. உண்மையில் இதுபோன்ற இன்னும் பல படைப்புகளை ஐபிசி, குறிப்பாக பாஸ்கரன் சார் அவர்கள் இதிலே முயற்சி எடுக்க வேண்டும். அங்குள்ள நிலைமைகள் உலகமெங்கும் செல்ல வேண்டும். எங்கு அரச மரம் இருக்கிறதோ அங்கெல்லாம் புத்தர் வந்து உட்கார்ந்து விடுகிறார். சைவ கோயில்கள் இடிக்கப்படுகின்றன. அந்த மக்கள் நிம்மதியாக வாழ முடியாத ஒரு சூழல். அந்த சூழலிலே போரிலே, அதாவது புதைக்கப்பட்ட கனிவெடிகள், அதனுடைய பாதிப்புகள், அந்த குடும்பங்கள் அதனால் பாதிக்கப்பட்ட நிகழ்வுகள், இவற்றை அடிப்படையாக கொண்டு தம்பி அனந்தரமணன் அவர்கள் இந்த படைப்பை கொண்டு வந்திருக்கிறார்.